வணக்கம், அனைவரும் நலமா? நீங்கள் இப்போது காணும் ஆய்வில், உணவு உண்பதற்கு முன்னால் காய்கறிகள் அதாவது நார்ச்சத்து நிரம்பிய உணவை உண்ட பெண்களுக்கு வந்து இரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கும் விகிதம் வந்து மிக மிக குறைந்தது என ஆய்வுகள் வந்து காட்டுகின்றன. அதனால் சரியான உணவு உண்ணும் முறை என்பது நாம் சாப்பிடுவதற்கு முன்னால் முதலில் ஒரு கோப்பை நீர் வந்து பருக வேண்டும். உணவுக்கு முன்னால் ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிப்பது வயிற்றை நிரப்பி பசியை கட்டுப்படுத்த உதவும், மேலும் செரிமானத்தை தூண்டும். அடுத்தபடியாக தட்டில் இருக்கும் காய்கறிகள், சாலட் இவற்றை வந்து அடுத்ததாக உண்ணலாம். இவற்றிலுள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு நல்லது. இவையும் வந்து இரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்த உதவும். எனவே காய்கறிகள், சாலட்டுகள், பொரியல் போன்றவற்றை முதலில் உண்பது நமது உணவுக்கு பிந்தைய இரத்த சர்க்கரை அளவுகள் கூடுவதை கட்டுக்குள் வைக்கும். அடுத்தபடியாக புரதம், தட்டில் இருக்கும் முட்டை, மீன் இது போன்றவற்றை நீங்கள் அடுத்ததாக சாப்பிடலாம். புரதம் மிக்க உணவை நீங்கள் உண்ணும்போது இதுவும் வந்து உங்கள் உடம்பில் உணவுக்கு பிந்தைய இரத்த சர்க்கரை அளவுகள் கூடுவதை கட்டுப்படுத்தும். இதற்கு பிறகு தட்டில் ஏதாவது கார்போஹைட்ரேட் இருந்தால், அரிசி அல்லது சப்பாத்தி இது போன்றவை இருந்தால், அவற்றை குறைவாக இறுதியாக சாப்பிடுவது வந்து உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும். நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணுறதில்லை. நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற உணவுகள்லேயே கூட முதலில் தண்ணீர், அடுத்து நார்ச்சத்து, அடுத்து புரதம், அதன் பின்னதாக கார்போஹைட்ரேட் என எடுக்கையில் முதலில் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு அதற்கு பிறகு அல்லது அதனுடன் இதை எடுப்பதை விட மிக மிக நல்ல பாசிட்டிவான விளைவுகளை உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகளுக்கு இது வந்து அளிக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகச்சிறப்பான உணவு உண்ணும் வரிசை முறை ஆகும். அடுத்தபடியாக மெதுவாக சாப்பிடுவதன் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். மெதுவாக சாப்பிடுகையில், மெதுவாக நன்றாக கடித்து அரைத்து சாப்பிடுகையில் நம்ம செரிமானம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இது பல பெரியோர்களும் வந்து சொல்லும் விஷயம்தான். மெதுவாக சாப்பிடுவது உங்கள் உணவை சிறிய துண்டுகளாக பிரித்து உமிழ்நீருடன் கலந்து போதுமான நொதிப்பொருட்கள் உணவை செரிக்க உதவுகிறது. இதன் மூலமாக உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு செல்ல உடம்புக்கு கிடைக்க வழிவகிக்கிறது. நன்கு மெல்லப்பட்ட உணவு குடலிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உங்கள் உடல் சிறப்பாக உறிஞ்சுவதற்கு அனுமதிக்கிறது. பசி உணர்வும் வந்து குறைகிறது. மெதுவாக சாப்பிடுவது உங்கள் மூளைக்கு நீங்கள் முழுமையாக உணவு சாப்பிட்டு விட்டீர்கள் என்ற சிக்னலை வந்து அனுப்புகிறது. இதனால் அதிகப்படியாக சாப்பிடுவதை தவிர்க்க உதவுகிறது. தவிரவும் பல ஆய்வுகள் வந்து மெதுவாக சாப்பிடுபவர்கள் அடுத்தடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும் விகிதம் வந்து மிகவும் குறைந்ததாக காட்டுகின்றன. மெதுவாக சாப்பிடுவது சிறந்த இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு மெக்கானிசம் ஆகும். மெதுவாக சாப்பிடுவது குறைவான இரத்த சர்க்கரை ஏற்ற இறக்கங்களை பராமரிக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோய்க்கு உண்டான ஆபத்துக்கள் வருவதை தவிர்க்க உதவுகிறது. ஆக இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் வந்து உணவு அருந்தும் வரிசை மற்றும் உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் என்பது. வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.